ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம புக்கு பார்க்கறது வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி பண்ணுறது, அதுக்கு வழி என்ன, சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணனா பெரிய விஷயங்கள் சாதாரணமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கில் டான் கிப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக், ரைட். இதில் இந்த புக்ஸு வந்து ஸ்கூலில் எப்படி ஜியாகிரஃபி படித்து அதுக்கு ஒர்க் ஷீட்டு அதுக்கு ஆன்சரு எக்ஸசைஸ்லாம் கொடுக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு புக்ஸுக்கும் ஒர்க் ஷாப்பு எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் நம்ம உண்மையிலே செஞ்சு சொல்கிறோம். சும்மா புக் எடுத்து படித்தோமா நாலேஜ் வந்துச்சு போயிட்டோமா நடக்க போகிறது கிடையாது. ஸோ அது நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி விஷயம் கொண்டு வருவேன், நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். இன்றைக்கி இதில் ஒரு டேக்அவே பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும் சரி பிற போகணும் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைஞ்சிட்டோ இதே பொழப்பாக இருக்குமோ, எதை கேட்டாலும் நாளைக்கு எதை கேட்டாலும் பிறகு இப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா இது ரொம்ப சீரியஸானது, உடனே நிப்பாட்டி இது என்னென்னு பார்த்துடணும், ஆக்ஷனில் இறங்கணும். இப்படியே போய்கிட்டு இருந்தால் கதை நடக்காதுங்கிறது நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். ஓகே, அந்த விஷயமான புக்கு தான் இன்றைக்கி இது. இதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நாளைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் போகிற கொஸ்டின் வந்து மூணு வகையான ஆட்கள் இருக்காங்க. அது வந்து எப்படி நீங்கள் என்ன மாதிரி ஆட்களில் வரீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணுறது. ப்ரோக்ரஸ்டினேட்னா எதுனாலும் நாளைக்கு எதுனாலும் நாளைக்கு எதுனாலும் நாளைக்கு இப்படியே போயிட்டுருப்பாங்க. இதில் சாரி இதுதான் கணக்கு. இதில் மூணு டைப்பான ஆட்கள் இருக்காங்க. ஃபஸ்ட் வந்து என்னென்னா நீட் நிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எதை ஆரம்பித்தாலும் சரி நீட்டாக ஆரம்பிப்பேன் இல்லைன்னா நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எதுவுமே ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணியே செத்து போயிடுவாங்க. தப்பி தவிர ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதையே பீத்து காட்டிட்டு ஏய் நான் பிரியாளுடா, ஏன் நான் சந்தைக்கு போகிறேன் சந்தைக்கு போகிறேன், ஏன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு கதையாக முடிச்சிருவாங்க. அந்த ஒன்று ரெண்டு விஷயத்தை தற்பெருமை பேசியே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் மெயின், பிளான் பண்ணுறது தான் மெயின். பிளான் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணாமல் நான் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் இதுவே செத்து போயிடுவாங்க. நீங்கள் எந்த கொஸ்டினில் வரீங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயம் பிளான் பண்ணிக்கன்னு நடக்கலையான். உங்கள் நல்ல டியர் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க பர்டிகுலர் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேள்வி பாருங்கள், உங்களை கழுவு கழுவும் கழுவாங்க. அப்போ அது உண்மை அப்படின்னா நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் உண்மை என்னங்கிறது முக்கியம். அது உண்மை என்னென்னு எப்படி தெரியும், இவ்வளோ விஷயம் பிளான் பண்ணிங்க நடக்கலை, இது பிளான் பண்ணிங்க நடக்கலை, இது பிளான் பண்ணி நடக்கலை, அப்போனா உண்மை அதுதான். நீங்கள் என்ன நினைக்கிங்க, அவங்கள பெரிய ஆளுன்னு நினச்சிட்டீங்க சாதனை நினைக்கிங்க அது முக்கியம் இல்லை, ஆனால் உண்மை தான் முக்கியம். ஓகே, இது ஒரு வகையான ஆட்கள். ரெண்டாவது வந்த ஆட்கள் வந்து ரேம்ப்ளர்னு சொல்லுவாங்க. ரேம்ப்ளர் வந்து என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க செட் பண்ண, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணதுக்கு உள்ளே பூந்துருவாங்க. இப்போ எங்கள் சொசைட்டியில் கார்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஒரு பெயிண்ட் அடித்து விடணும் கரெக்டாக, பைக்கு இடம், ஏன்னா சும்மா எவனே அது நாலு கார் இருக்கிற இடத்துல ரெண்டு காரை போட்டு மூணு காரை உள்டா சீட்டாக போட்டு விட்றான்னு இடம் இருக்காது, அதனால் ஒரு பெயிண்ட் எடுக்க சொன்னோம். கடைக்கு போய் ஒரு 150 ரூபா 200 ரூபா டப்பா வரும், அதை வாங்கி பெயிண்ட் அடிச்சு விடணும். இதில் எங்கள் பொருளாளர் ஒருத்தர் அவ வந்துட்டு அது அவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே போய்ட்டு இதில் என்னெல்லாம் மிக்சிங் இருக்குது இது எவ்வளோ ரூபா இது எவ்வளோ பெயிண்ட்டு போகும், ஒரு மணி நேரம் அந்த கடையில் உட்காந்து டப்பா அரைச்சு பண்ணிட்டு 150 ரூபா டப்பா, மஞ்சள் கலரில் டார்க்கு இந்த மஞ்சள் இது காம்பினேஷன் என்ன, அட சாமி ஒரு டப்பா வாங்கி கொடுறா அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வேலை செய்கிறதுக்கு பதில் டீட்டெயிலாக உள்ளே பூந்துருவாங்க. இவங்க உருப்பிட முடியாது, வழி நடத்த முடியாது. இப்போ சில கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆரம்பிக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வேலையில் நடந்து என்ன செய்யணும்னு அதை பார்க்கறது விட்டுவிட்டு கம்பெனி லோகோ கிரியேட் பண்ணுறது ஒரு 10 நாள், வெப்சைட் அப்படி இப்படி அதில் கிரியேஷன் இதில் கிரியேஷன், வேலை ஒன்றும் நடக்காது, சும்மா டெக்கரேஷனு பிளானிங்கு, ஆஃபீஸ் எப்படி ஃபர்னிச்சர் எப்படி, அட பாவியலா கிளைண்ட் எங்கே கிடைக்கு துட்டு எங்கே வருது, முதல்ல அதை வழி பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் பண்ணி குடிச்சு ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்திங்க கதையாக ஏறக்கூடாது சரியா. முதல்ல ஆளுக்கு வரட்டும், ஏதாவது ஒரு டப்பல் டீயை போட்டு கொடுங்க, அவன் குடிக்கானா நல்லா இருக்கானா பாருங்கள், அது நீங்கள் எது எது அவனுக்கு பிடிச்சிருக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல தொழில் ஓடணும், அப்புறம் தான் டீட்டெயில் உள்ளே போகணும். இந்த பயில முதல்ல டீட்டெயிலே போனால் தொழில் ஓடாது, பந்த் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டு போகிறானா. ஸோ இவங்க வந்து டீட்டெயிலே செத்து போயிடுவாங்க என்ன. ஸோ அது நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வரீங்க அது பார்த்துக்கங்க. ரெண்டாவது மூணாவது வந்து டெலேட் நேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் உண்டு. இவங்க என்ன ப்ரோக்ரஸ்டினேட்டர்னா, இவங்க எப்படி விஷயத்தெல்லாம் பெறவு பண்ணலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட ஸ்டார்டிங் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜி இருக்கும், ஆய் மக்கா அன்னைக்கு நம்ம சாதிச்சு காட்டுறோம்ல, நம்ம யாருன்னு உலகத்துக்கு காட்டுவோம், நான் நீ நானான்னு பார்த்துருவோம், வெண்ணி முடிச்சிடும் மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புவாங்க. ஆனால் அது எது கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும், போய் 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 அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே முடிவு எடுக்காங்க தெரியாது, அப்படி முடிஞ்சு போயிடும்.
நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டிகளாக அப்படி பார்க்கணும். அதாவது புரூஸ்லி வந்து நான் சொன்னதில் ஒருத்தர் சொல்லிடுறேன், அவர் என்னமோ சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 1000 குத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் மேலே எனக்கு பயம் இருக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியுமா 1000 நாளுக்கு அவனை கண்டா எனக்கு பயம், அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எடுக்கிற மொத்த எனர்ஜி வந்து அன்றைக்கி ஒரு நாளும் 4 ஒரு வாரத்தில் காணாமல் போகிறத விட்டு விட்டு அதை முடிக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதிக்க சாதனையெல்லாம் முடியும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி வேலையை பண்ணுங்கள். டீட்டெயிலை பார்த்து உருப்பிடாமல் போகிறீங்கன்னா டீட்டெயில் பார்க்கறத விட்டுருங்க, ஓவர் வியூவாக பாருங்கள். ஓகே, என்ன சொல்ல, எனர்ஜி இல்லாமல் போச்சு, மொதல் நாள் மட்டும் 4 போயிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ ஆடா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஆர்கனைஸ் பிளானிங், ஆர்கனைஸ் பிளானிங்னா பண்ணுங்கள், லைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.